டுப்புச்சுக்கு டுப்புச்சுக்கு பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் 6 டே 59க்கான ரிவியூ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தான் மெயினாக பார்க்குறோமே. ஆனால் ஹைலைட்ஸில் வந்து தனலட்சுமி பயங்கரமாக புலம்பிட்டு இருந்தாங்க, யாரும் எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் முக்கியமாக எண்ட் ஆஃப் த வீடியோவில், அதாவது எண்ட் ஆஃப் த டேயில் வந்து ஏடிகே செம்ம பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருந்தது, ஸோ அது ஹைலைட்டாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லுவேன். அதை தாண்டி மற்றபடி பெருசாக இன்ட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு பெருசாகவும் ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ டே எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீரமன் படத்தில் அந்த பாட்டு அப்படி போட்டு டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா, ஸோ அந்த சாங் கூட ஆரம்பிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறமா எல்லாருக்கும் டாஸ்க் ஆனது வந்தது. டாஸ்க் ஆகும்போது எல்லாரும் ரெடி ஆகிட்டு அவங்க வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போது அமுதவாணன், ஏடிகே அண்ட் விக்ரமன் அங்கே ரச்சிதாவை கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்போ ரச்சிதா வந்து அமுதவாணனை கலாய்ச்சாங்க. அதுக்கு வந்து பழைய காதல் ஞாபகம் வருதோ அப்படின்னு சொல்லி ஏடிகே அங்கேருந்து போல, அதுக்கப்புறம் வந்து அமுதவாணன் சொல்ல ஆல்ரெடி ஒருத்தர் பெரிய உருவத்தையும் வெளியே தூக்கி போட்டாங்க, இப்போ நானா அப்படின்ற அவர் கலாய்க்க அப்படின்னு அந்த செஷன் கொஞ்சம் ஃபன்னாக போயிட்டு இருந்தது. ஸோ அப்போ அந்த இடத்துல விக்ரமன் லைட்டாக கொஞ்சம் இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி பேசும்போது, நான் எது பேசினாலும் தப்பாகவே தெரியுது பா உனக்கு அப்படின்னு சொல்லி ஐடிக்கு அந்த இடத்துல அந்த செஷன் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் ஒருத்தர் வந்து பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அண்ட் முக்கியமாக கண்ணாம்பூச்சிரியரே மறுபடியும் ஆரம்பிச்சிருந்தாங்க. அசீம் அவர்கள் ரெண்டு வாட்டி விளையாடியும் ஜெயிக்கவே இல்லை. நான் அமுதவாணன் போனார், டக்கு டக்குன்னு பிடிச்சாரு, அவருக்கு ஒரு பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸ்க்குள்ளே வரும்போது மணிகண்டாவுடைய பர்ஃபார்மன்ஸ் இறங்கி செஞ்சார் அப்படின்னு தான் சொல்லுங்க. ஏன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருந்து டம்மால டும்மில அப்படின்னு சொல்லி, ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 வந்து கிடச்சிருந்தது. அதை மெயினாக வந்து தாங்க முடியாமல் செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. என்னடா இது, வாரம் வாரம் இவனே ஜெயிக்க வச்சுட்டு இருக்கீங்க, அப்புறம் நம்ம இல்லா எதுக்கு இருக்கோம் இங்கே அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பார்வை பார்த்துருந்தாங்க. நான் காண்டில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிங்க. அண்ட் முக்கியமாக ஜனனி அண்ட் மைனா அவங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் தனலட்சுமி அவங்க புலம்பிட்டு இருந்தாங்க இல்லையா, இந்த மாதிரி எனக்கு யாருமே வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிக் பாஸ் ஒரு டாஸ்க் அதை கொடுத்தது தனலட்சுமிக்கு அண்ட் ராமுக்கு. அது என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரெண்டு பேரும் வந்து கைவிலங்கு போட்டிருக்கணும் பஸ்ஸர் அடிக்கும் போது, அதே மாதிரி அடுத்த பஸ்ஸர் வர்ற வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் இதை கட் ஹேங் பண்ணியிருக்கணும். ஸோ அதை ஃபுல்லாக வச்சுக்கிட்டு ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த ஒரு புலம்பல் வந்து தனலட்சுமிக்கு பயங்கரமாகவே இருந்துச்சு அப்படி தான் சொல்லுவாங்க. புலம்பிக்கிட்டே இருந்தாங்க, டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வடிவில் ஸ்டைலில் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ராம் வந்து வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தார், ரகுவரம் மாதிரி அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தார். ஸோ ஒரு அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ராம் கிட்ட இருந்து இந்த வீக் கிடைக்க போகுது அப்படின்றது இந்த செஷன் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏடிகே இறங்கி செஞ்சிட்டார் அந்த சாங், அந்த சாங்கில் காசு பணம் துட்டு மணி மணி அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி செஞ்சார். எல்லாருமே செம்ம ஃபன்னாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ ஹவுஸே வந்து எப்பாடா இப்போ தான் இந்த பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அண்டு முடிக்கும்போது தனலட்சுமி கிட்டே வந்து ஷிவின் பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஷிவின் தான் வந்து ஏடிகேக்கு சான்ஸ் கொடுத்தாங்க அவர் ஆடணும் அப்படின்றதுக்காக. ஸோ அப்போது வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, ஏன் நீ வந்து சான்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டுருக்கி அப்படின்னு. ஆமாம், எனக்கு யாருமே வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஷிவின் வந்து ஸ்ட்ராங்காக அவங்களுடைய பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஏண்டி ரெண்டு நான் நேற்று வந்து டான்ஸ் ஆடிருந்தேன், ட்ராமாவில் நடித்தேன், இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ணேன், இப்போ வந்து டாஸ்க்லையும் இருக்க, இதை விட வேறு என்ன வேணும், உனக்கு எல்லா வாய்ப்பும் தான் கொடுத்துட்ருக்காங்களே, அப்புறம் வாய்ப்பு கொடுக்கலன்னு எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க பேசின பாயிண்ட்ஸ் வந்து கரெக்டாகவே இருந்துச்சு. ஸோ அத்தோட வந்து எபிசோடு முடிஞ்சது. ஸோ இன்றைக்கி எபிசோடு பார்க்கும்போது ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும். இன்னும் என்டர்டைன்மெண்ட் எங்களுக்கு வேணும் அப்படின்றது இவங்க எப்போ புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிற கெட்டப்ஸ் எல்லாமே சூப்பரான கெட்டப்ஸ், அதை வச்சு இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் முக்கியமாக ரச்சிதா அவங்க வந்து நடுவில் ஒரு சாங் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு ஹவுஸே வந்து ஆ அப்படின்ற மாதிரி சாஞ்சிட்டாங்க. ஸோ இந்த வீக் எப்படி இருக்க போகுது அப்கமிங் டேஸில் அப்படின்ற வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி யார் எவிக்ஸ் ஆகி போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய சந்தேகமும் இருக்குது. ஸோ இன்றைக்கி எபிசோடு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா அதை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் பண்ண சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.